ஹாய் விவாஸ், இன்றைக்கி மார்ச் 30 தமிழும் சரஸ்வதியும் சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரஸ் வந்து இங்கே வேலைக்கு வந்துடுறாங்கள்ல, அப்போ அங்கே இருக்கிற அந்த சின்ன அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, சரஸுக்கிட்ட முதல்ல வண்டியை தொடக்கிற பேசிக்லேருந்தே கற்றுக்கோ அப்படின்னா, அதுக்குள்ளே அந்த மெக்கானிக் வந்து அந்த துணி இங்கே தாமன்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சிலே இருந்துட்டு, நீ போய் அந்த பெரிய வண்டியை பாருமா, இதே அவருங்களுக்கு ஒன்றை விட பெரிய மெக்கானிக் வேலைலாம் தெரியுதுடா அப்படின்னு, இல்லைனா பேசிக்லேருந்தே சொல்லி கொடுக்கலாமே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, தமிழும் நமச்சியும் போய் அந்த ஃபைனான்சியரை பார்த்து, அதில் நமச்சி வர கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இந்த வீடியோவை பாருன்னு சொல்லி காட்டும் போது, அவரோட டிரைவர் வந்து நல்லா குடிச்சிட்டு எல்லாத்தையும் உளறிடுறாரு. அவன் ஒரு சரியான பொம்பளை பொறுக்கிங்க, இப்போ கூட கொடைக்கானலுக்கு போகிறேன்னா அங்கே போய் ரூம் போட்டு தங்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவரை பற்றின எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சுருக்கிறாரு. அப்போன்னு இப்போ தமிழ் என்ன சொல்கிறாருன்னா, இது உன் பொண்டாட்டி நம்பரையும் வாங்கி வச்சுருக்கோம், பேசாமல் அவருங்க அவங்களுக்கு அனுப்பிடவா, இந்த சொத்தெல்லாம் அவங்க சொத்து தான் தெரியும், அவங்க மட்டும் உன்னை அடிச்சுட்டாங்கன்னு நினச்சிக்கோ, நீ தெருவில் தான் வந்து நிற்கணும், நாங்கள் சொல்லிடுறவா வேண்டாமா அப்படின்னோடனே, ஐயோ தமிழ் தயவு செஞ்சு அதை மட்டும் செஞ்சிடாதன்னொடனே, அப்போ எங்களுக்கு தர வேண்டிய 30 லட்ச ரூபாய் தண்ணி சும்மாலாம் தர வேண்டாம், மாதம் மாதம் டான்னு நாங்கள் வந்து திருப்பி கட்டிடுவோம் அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு நீ போ உங்கள் அக்கௌண்ட்டில் காசு ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, சரஸுக்கு வந்து அந்த மெக்கானிக் செட்டில் வந்து நிறையா லேடிஸ்லாம் வந்து பைக் சரி பண்ண வராங்க. அக்கா நீங்கள் இங்கே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது, எங்களுக்கு கூச்சமே இல்லாமல் நாங்கள் வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது அப்படின்னு, அப்போ சரஸ் வந்து ஒரு வண்டியை சரி பண்ணிவிட்டு அதை ஓட்டி பார்க்குறாங்க. அப்போ ரெண்டு பசங்க பின்னாடியே வந்து கிண்டல் பண்ணிட்டு போகிறானுங்க. அப்போ உடனே சரஸ் வந்து அந்த பொண்ணுங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா தொழிலையுமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நம்ம தான் அதை எதிர்த்து வரணும், நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, தமிழ் வந்து அர்ஜுனுக்கு கால் பண்ணி, என்ன மாப்பிள்ள நான் கம்பெனி வாங்கக்கூடாது, நீ என்னெல்லாம் பண்ணின, ஒரு ஃபைனான்சியரை கையில் போட்டுகிட்டே தெரிஞ்சு அவரே எனக்கு இப்போ காசு தந்துட்டாரு, நான் அந்த கம்பெனியை வாங்க போகிறேன், என்ன வந்து பார்க்குறியா அப்படின்னோடனே, அர்ஜுன் என்ன நினைக்கிறாருன்னா, இவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்லலானா, போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்புறமா தமிழ் வந்து சரஸ்வதிக்கும் கால் பண்ணி, இந்த மாதிரி நீ உடனே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வா, நம்மளோட நல்ல காலம் தொடங்கிருச்சு அப்படின்னோடனே, இப்போ சரஸ் வந்து அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இங்கே வராங்க. இங்கே வந்து சைன் போடுறதுக்கு செல்லர் சைன் போட்டாங்க, பையர் யார், சரஸ்வதி தமிழரசன் தானே. சரஸ்வதி அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க, எங்க என் பேரில் எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு, நீ வந்தப்பறம் தான் எனக்கு எல்லாமே அதிர்ஷ்டம், அதனால நான் உன் பேரில் தான் வாங்குறேன்னு சொல்லி சரஸ்வதியை சைன் போட சொல்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.